வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை தொழில் அதிபர்களாக உருவாக்கும் வகையில் சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சி நிறுவனம் மற்றும் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி தொழில் முனைவு மேம்பாட்டு மையம் சார்பில் 2 நாள் தொழில்நுட்ப பயிற்சி முகாம் வண்ணாரப்பேட்டையில் உள்ள கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி தொழில் முனைவு மேம்பாட்டு மைய இயக்குநர் முனைவர் பூபாலராயன் வரவேற்புரையாற்றினார். ஸ்கேட் குழுமங்களின் பொது மேலாளர் முனைவர் ஜெயக்குமார், பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன், சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சி நிறுவன திருநெல்வேலி கிளையின் புலனாய்வு இயக்குநர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக சென்னை விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் ராஜபிரியா நன்றி கூறினார். ஜே டேனியல் செல்லப்பா, என்னோடய பேர் ஜே டேனியல் செல்லப்பா. சீனியர் நியூக்ளியர் சயின்டிஸ்ட், ஒரு முதுநிலை அணு விஞ்ஞானி, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம இளைஞர்களுக்கு எஸ்பெஷலி வந்து இப்போ காலேஜில் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நிறைய வழிகாட்டுதல் வந்து நம்ம வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆகிறது எப்படி, தொழில் முனைவோர் ஆகணுன்றதை வந்து நம்ம முன்னடையணும். இது எதுக்கு மெயின் காரணம் அப்படின்னா, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பொருள் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேமரா ஆகட்டும், எதுனாலும் சரி, நம்ம ஈவன் லேப்டாப்போ எதுனாலும் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன எடுத்து சொல்கிறதுன்னா, நம்மள மாதிரி தான் அவங்களும் பிஇ படிக்கிறாங்க, நம்மள மாதிரி தான் எம்இ படிக்கிறாங்க, நம்மள மாதிரி சயின்ஸ் படிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு அவங்க படிக்கதோ நிறுத்தாதபடி அந்த படித்ததை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங், இன்னோவேட்டிவ் திங்கிங் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அவங்க வந்து ஒரு தொழில் முறைக்கு மாற்றுறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா, ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஸ்கி ஒரு ஸ்பிரிட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆக்கம் ஊர் இல்லைன்னு அப்படின்னா, நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இறக்குமதி பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த இன்னோவேஷன் நம்மகிட்ட இல்லாமல் போனனால என்ன ஆகுதுன்னா, அவங்களும் இதேமாதிரி பிஇ படிக்கிறவங்க அவங்க வந்து பொருளை விற்கும் போது நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம வந்து என்ன ஆச்சுமா, அப்போ வந்து நம்ம இறக்குமதி அதிகமாகிட்டே போகும். இப்போ நம்ம அதர்வே நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லா நம்ம ஆண்டர்ப்ரினர்ஷிப் நிறையா வந்து நிறைய ஆண்டர்ப்ரினர், இப்போ திருநெல்வேலியில் இப்போ எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க நடத்துகிற ப்ரோக்ராம் இது, 2 வாரம் நடத்திட்டுருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி நாளையோடு முடியுது இது. ஸோ இப்போ இன்றைக்கி செஷனும் நாளைக்கு செஷன் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து அவங்க இந்த 1-2 வாரம் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் உட்கரவிச்சு உள்வாங்கி இப்போ வந்து எப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றது நாளைக்குள்ளார அவங்க முடிவெடுப்பாங்க. கட்டாயம் வந்து இப்போ ஒரு 25% to 50% வந்து கட்டாயம் இன்றைக்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனி ஆரம்பிக்கணுன்றது. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல அறிகுறி. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பிளேஸ்மெண்ட், எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க, எந்த வேலை அப்படின்னு சொல்லாதபடி, எனக்கு உள்ள திறமை, தனித்திறமை, ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமையை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து முன்னேற முடியும், எப்படி நாட்டுக்கு சேவை செய்ய முடியும், அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஆர்சி பாபா அட்டாமிக் சென்டர், அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் இஸ்ரோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ராக்கெட் விடுறது, அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நிறைய டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்பின் ஆஃப் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் அவங்க நிறைய ராக்கெட் விடும் போதோ அணுகலை கட்டும் போதோ வர்ற தொழில்நுட்பம், நிறைய பெரிய பெரிய தொழில்நுட்பம் டெவலப் பண்ணுறாங்க. அந்த தொழில்நுட்பத்தில் ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பத்தை வந்து மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும் போது, அந்த ஆண்டர்ப்ரனர் வரும்போது மக்களுக்கு நிறைய பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு சொல்ல போகிறோம், ஆன்லைனில் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தேன், அதிலே அவங்க நிறையா வந்து ஒரு எக்ஸைட் ஆகிட்டாங்க. என்னென்னா இப்போ நம்ம ஒரு பாட்டில் தண்ணி வெளியே கடையில் வாங்கும்போது குடிநீர்னு சொல்லி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு லிட்டர் வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஐயோ, அப்போ நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஆர்சி பாபா டம்ஸ் சென்டர், அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் இஸ்ரோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ராக்கெட் விடுறது அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நிறைய டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்பின் ஆஃப் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் அவங்க நிறையா ராக்கெட் விடும் போதோ அணுகுலை கட்டும் போதோ வர்ற தொழில்நுட்பம் நிறைய பெரிய பெரிய தொழில்நுட்பம் டெவலப் பண்ணுறாங்க. அந்த தொழில்நுட்பத்தில் ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பத்தை வந்து மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த ஆண்டர்ப்ரனர் வரும்போது மக்களுக்கு நிறைய பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு சொல்ல போகிறோம், ஆன்லைனில் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தேன், அதிலே அவங்க நிறையா வந்து ஒரு எக்ஸைட் ஆகிட்டாங்க. என்னென்னா இப்போ நம்ம ஒரு பாட்டில் தண்ணி வெளியே கடையில் வாங்கும்போது குடிநீர்னு சொல்லி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு லிட்டர் வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எத்தனை பேரால் 20 ரூபா நம்ம அஃபோர்ட் பண்ண முடியும்? நம்ம எல்லாராலையும் வந்து 20 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அப்போ வந்து என்னென்னா இதில் வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும், எல்லா தரப்பு மக்களுக்கும் கொடுக்கணும் போது விலை கம்மி பண்ணணும். எவ்வளோ கம்மி பண்ணலாம்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் வந்து 5 பைசா 10 பைசா மேக்ஸிமம் 1 ரூபாக்குள்ளார விற்றோம்னா இது ஒரு பெரிய பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இருக்குது. நிறையா வந்து நிறைய பேர் வாங்க வருவாங்க இந்த ப்ராடக்ட்டை. ஸோ இப்போ அதுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று வருமானம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பிஸ்னஸ் பிறகு அவங்களுக்கு இன்னொரு மெயினாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கி இவ்வளோ நாள் ஆகி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லிட்டர் 20 ரூபாய்க்கு எல்லாராலையும் வாங்க முடியலையே அப்படின்னு ஒரு தன்னார்வம் நம்மளுக்கு வரணும், ஒரு உள்ளேருந்து ஒரு உந்துதல் வரணும். ஸோ இதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்போ வந்து பாபா நகராட்சி மையமோ இல்லைன்னா இஸ்ரோவையோ நம்ம அவங்கள அணுகணும்னா அதில் வெப்சைட்லேயே இருக்குது, ஆன்லைன்லேயே பார்க்க முடியும். நிறைய தொழில்நுட்பம் அங்கே ரெடியாக இருக்குது அவங்க கிட்ட. இப்போ இந்த தொழில்நுட்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்தேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு குக் கிராமம், நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமம் பார்த்திங்கன்னா பனகுடின்றது, இது ஃபுல்லாக வந்து ட்ரைபல் வில்லேஜ். அதை வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு முன்னே மாடல் வில்லேஜாக உருவாக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த இது டிபார்ட்மெண்ட்டோட தொழில்நுட்பம் வெப்சைட்டில் என்ன இருக்கும் அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு முடியும் போது பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ்லாம் டெமோ பண்ண போகிறோம். ஸோ டெமோ பண்ணும்போது கட்டாயம் வந்து இதில் அட்டன் பண்ணுறக்கூடிய யங் மைண்ட்ஸ் இருக்காங்க இல்லை, சின்ன அவங்க வந்து நிறைய ஐடியாவோடு இருக்காங்க, அவங்க கட்டாயம் கம்பெனி ஆரம்பிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த எம்எஸ்எம்இ ப்ரோக்ராம் வந்து மெயினாக கண்டக்ட் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, எங்கள் ஓன் ஸ்டூடெண்ட்ஸே ஆப்பெல்லாம் வந்து இனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும், அதுக்காக தான் மெயினாக கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து இனோவேட்டிவ் ஐடியாஸ் யாருக்கு வந்து திறமை இருக்கோ, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாலேஜ் இருக்கோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக நாங்கள் கைட் பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே தொழிலதிபர் ஆவாங்க, ஆண்டர்ப்ரனர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. என் பேர் முத்துசெல்வி, நான் ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இன்றைக்கி இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் போகணும் அந்த மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஆனால் சாரோட ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் ஓனாக பிஸ்னஸ் பண்ணி பொண்ணுங்களாக இருந்தாலும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. நல்லா போச்சு, இவ்வளோ ஹவர்ஸ் போனதே தெரில, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. தேங்க்யூ.